வணக்கம் நண்பர்களே, நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் ஸ்ரீ சுமேர் தர்சன் பதிவே. முழுமையாக பாருங்கள். நாம் இப்போ இருக்கிற இடம் ஸ்ரீ சத்குரு தபோவனம். வாங்க பார்க்கலாம். ஸ்ரீ சத்குரு தபோவனம் பழனியிலிருந்து 8 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள கனக்கம்பட்டி என்ற இடத்தில் அமைந்துள்ளது. நாம் வாழும் நாட்டில் பல சித்தர்கள் வாழ்ந்து முக்தி பெற்றுள்ளனர். அவர்கள் வாழ்ந்ததற்கு அடையாளமாக ஜீவசமாதி விளங்குகிறது. அப்படி ஒரு ஜீவசமாதிதான் கனக்கம்பட்டியில் உள்ள அழுக்கு மூட்டை சித்தர் ஜீவசமாதி. போகரின் மறு அவதாரமாக மூட்டை சித்தர் விளங்குகிறார். மூட்டை சித்தர் அதிகமாக பேசுவதில்லை. வந்து இருப்பவர்களில் ஒரு சிலரை அவரை அழைத்து பேசுவார். அவர் பேசும் வார்த்தைகளை எளிதில் புரிந்து கொள்ளலாம். ஆனால் அதன் பின் உள்ள ஆழமான உண்மைகளும் அதற்கான காரணமும் புரிந்து கொள்ள முடியாது. எத்தனையோ அவதார புருஷர்கள் இருக்கிறார்கள். நான் யார் மீது நம்பிக்கை வைப்பது என்று நீங்கள் அடுத்து கேள்வி கேட்கலாம். அதற்கு மிகவும் சரியான விடை மூட்டை சித்தர். பக்தர்களின் அனைத்து ஜென்மத்து பாவங்களையும் தோஷங்களையும் மூட்டை சுவாமி நீக்கி அருள் புரிந்து உள்ளார். மூட்டை சுவாமி தன்னை நாடி வருவோரிடம் வினைகளை தீர்க்க ஒவ்வொரு வேலை கொடுத்து தீர்த்து வைப்பார். பல்லாயிரக்கணக்கானவர்களின் கர்மா தன் பார்வையாலேயே போக்கினார். நல்லதே நடக்கும் நம்பிக்கை இருந்தால் இறைவன் மீதும் சித்த புருஷர்கள் மீதும் விடாப்பிடியான நம்பிக்கை வைக்க வேண்டும். அப்படி ஒரு சித்த புருஷர் தான் மூட்டை சித்தர். தம்பி தங்களை சரணாகதி அடைந்தவர், வாழ்வில் மேம்பாடு நடத்தி அற்புதம் நிறுத்தியவர் மூட்டை சித்தர். மூட்டை சித்தர் வாழ்ந்த விதம், பக்தர்களும் பழகிய விதம், பக்தர்களின் கர்ம வினைகளை தீர்த்த விதம் அனைத்தும் வித்தியாசமானவை. அத்தனையும் செய்துவிட்டு சாதாரணமானவராக இருந்தார். அதனால்தான் அவரை நாடி பல்லாயிரக்கணக்கானோர் தேடி வந்தனர். சிலரிடம் மண் தோண்ட சொல்வார், குழிகளை மூடச் சொல்வார், கற்களை பொறுக்கி வந்து ஓரிடத்தில் குவித்து போடச் சொல்வார், சாக்கடை நீரை சரி செய்யச் சொல்வார், பெரிய பாறாங்களை புரட்டி போடச் சொல்வார், மரத்தை சுற்றி வா என்பார், சிலருக்கு ஒவ்வொரு திசையும் போகச் சொல்வார், சிலருக்கு அடிவிலும் சிலரை பக்கத்திலேயே அண்டவிட மாட்டார், சிலரை அருகில் வைத்துக் கொள்வார், சிலரிடம் டீ சாப்பாடு வாங்கிட்டு வா என்று சொல்வார். இப்படி பல வகையிலும் பக்தர்களுக்கு உத்தரவிட்டு அவர்களின் கர்ம விலைகளை தீர்த்து வைத்தார். பழனி கணக்கம்பட்டி தான் மூட்டை சுவாமிகள் பிறந்தார். அவரது தந்தை திம்மநாயக்கருக்கு திருமணமாகி 2 மனைவிகள். மூத்தாவதாரத்தின் மகனாக பிறந்தவர்தான் மூட்டை சுவாமிகள். காளிமுத்து என்ற பெயர் சூட்டப்பட்டது. பின் காளியப்பன், பழனியப்பன் என்றும் கூறுகின்றனர். பின்னாளில் பழனிசாமி என்று மறுவியதாக கூறுகிறார்கள். ஒரு சமயம் எதிரிகளால் தாக்கப்பட்டு சுயநினைவற்று கிடந்தார். டாக்டர் அவரை சோதித்துவிட்டு இறந்துவிட்டதாக கூறி சவக்கிடங்கில் வைத்தனர். உடல் ஒரு நாள் மாயமாகிவிட்டது. இடும்பன் மலையில் புகையொன்று தியானத்தில் இருப்பது கண்டு ஆச்சரியப்பட்டனர். இடும்பன் மலையில் இருந்தபோது சித்த புருஷர்கள் மாற்றம் ஏற்பட்டு பல பகுதியில் முக்காலமும் உணர்ந்த ஞானியாக உலா வந்தார்.
ஒரு துணி மூட்டையை இடது தோளில் சுமந்தபடி காணப்பட்டார். அது மக்களின் பாவம் தீர்க்கும் பாவ மூட்டையாக இருந்தது. யாரையும் மூட்டையை தொட அனுமதித்து இல்லை. எப்போதும் மூட்டையுடன் காணப்பட்டதால் மக்கள் அவரை மூட்டை சுவாமிகள் என்று அன்போடு அழைத்தனர். மூட்டை சுவாமிகள் இருந்த வயல் பகுதியில் நிறைய பாம்புகள் உண்டு. ஆனால் அவரது மகிமையால் யாரையும் தீண்டியது இல்லை. சுவாமிகள் எப்போதும் பரிபாஷையில்தான் பேசுவார். எல்லோருக்கும் புரியாது, நமக்கு தேவை என்றால் நிச்சயம் புரியும். மூட்டை சுவாமிகள் தன்னை நம்பியவர்களுக்கு நம்பிக்கையாளராக திறந்தார். மூட்டை சுவாமிகளை பழனிமுருகன் கோலத்தில் பலர் பார்த்ததாக கூறுகின்றனர். ஸ்ரீ சாய்பாபாவுக்கும் மூட்டை சுவாமிகளுக்கும் பல விஷயங்களில் ஒற்றுமையுள்ளது. இருவரும் கல்லில் இருந்துதான் பக்தர்களுக்கு ஆசி வழங்கினர். மூட்டை சுவாமிகள் அமர்ந்திருந்த கல் கண்ணாடி கூண்டுக்குள், பாபா உட்கார்ந்திருந்த கல் கண்ணாடி கூண்டுக்குள் வைக்கப்பட்டதைப் போல வைக்கப்பட்டு உள்ளது. பக்தர்கள் பலருக்கும் நிமிடத்திற்கு நிமிடம் அற்புதம் செய்த மகான் 11/3/2014 அன்று புனர்போச நட்சத்திரத்தில் ஜீவசமாதி அடைந்தார். மூட்டை சுவாமிகள் ஜீவசமாதி சென்று நம்பிக்கையோடு வழிபடும் பக்தர்கள் குறைந்திருந்து வாழ்வில் மகிழ்ச்சி அடைகிறார்கள் என்பதால் தினந்தோறும் பல்லாயிரக்கணக்கானோர் ஜீவசமாதி வந்து தரிசனம் செய்கின்றனர். மேலும் இது போன்ற தகவலறிய ஸ்ரீ சுமேறு தர்சன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். வணக்கம்.